இசாய நாற்பத்தி நாலு ரெண்டு உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு துணை செய்கிறார் நமக்கு உதவி செய்கிறார் என்ற நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா நாம் இந்த உலகத்தில் துணை இல்லாதபடிக்கு வாழ முடியாது ஆண்டொற்றல் இருக்கிறார் இல்லாமல் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது அற்பக்காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக துணை தேவை இந்த தேவனுடைய துணை தேவை நல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு துணை செய்கிறவர் தேவனோடு கூட எனக்கு துணை செய்வாரானால் நான் ஏன் பயப்பட வேண்டும் நானே இந்த உலகத்தில் துணை இல்லாததைப் போல தனிமைப்படுத்தி என்னை தானே வருத்தத்துக்குள்ளாக்க வேண்டும் என்னுடைய அறியாமை இல்லாமல் வேறொன்றில்லை இது ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்பதை குறித்த என்னுடைய வாக்கு தத்துவத்தை நம்பாமல் நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் பரிதாபம் ஆண்டவரே நீர் துணை நிற்கதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர் வாக்கு பண்ணினவர் உண்மையில் உள்ளவர் மேயாலுமே என்னுடைய வார்த்தின்படியாக உண்மை நான் சார்ந்து வாழ எனக்கு கிருபை தாரும் உம்மை விட்டு நான் பிரிந்து செல்லும்படியான எந்த ஒரு காரியமும் என்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம் அதே சமயத்தில் ஒவ்வொரு வேளையிலும் உம்முடைய துணையை நான் விலை மதிக்க கற்றுத்தாரும் நீ துணை செய்கிறேன் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நன்மையை நான் பார்க்க முடியாத நீ செய்வது உம்முடைய துணையின் நிமித்தம் அப்பொழுது நான் ஒரு காலம் உம்முடைய துணையினால் எனக்கு இது கிடைத்தது என்பதை குறித்த உணர்வோடு நன்றி சொல்ல மறந்து விடாமல் காணப்படுவேனாக அல்லது இது என்னால் ஆனது என்று சொல்லி என்னுடைய இருதயத்தில் நான் மேன்மை உள்ளவனாக மேன்மைப்படுத்துகிறவனாக இல்லாதபடிக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டு வரே உம்முடைய துணைக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய துணையை விலை மதிக்க உதவி செய்யும் எந்த நேரத்திலும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நெருக்கமான வேளையிலும் கத்தர் எனக்கு துணை நிற்கிறார் ஆகவே இந்த காரியத்தை கடந்து போக எனக்கு ஆண்டு உதவி செய்வார் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்முடைய துணையை நான் மனதில் கொண்டு அதன் அடிப்படையில் கொள்ளுகிற தைரியத்தோடு எந்த பிரச்சனையும் எந்த காரியத்தை எதிர்நோக்கவும் நிச்சயமாக நீர் துணை நிற்பதனால் நான் வெற்றி பெறுகிற வாழ்க்கையை கொண்டிருப்பேன் என்பதை குறித்த உறுதிப்பாடு மேல் காணப்படட்டும் கத்தாவை நீர் எவ்வளவு நல்லவர் உன்னுடைய அன்பு எவ்வளவு பெரியது ஸ்தோத்திரம் ஆண்டுவரே நன்றி